நாம் தமிழ் உறவுகள் அனைவரும் நாம் தமிழர் வணக்கம்.
இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்திலே தனித்து நிற்கிறோம். எல்லா கட்சிகளும் பல கட்சிகளை கூட்டணியாக சேர்த்துக் கொண்டு நிற்கிற போது நாங்கள் மட்டும் எங்கள் மக்களோடு சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்கிறோம். ஏனால் இது என் மக்களுக்கான தேர்தல், மக்களுக்கான அதிகாரத்தை நிறுவுவதற்கான தேர்தல். அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். நாங்கள் அந்த அதிகாரம் எம் மக்களுக்கானது என்கிறோம். அனைத்து துன்ப பூட்டுகளுக்குமான சாவி ஆட்சி அதிகாரம் மட்டுமே என்கிறார். நீங்கள் இந்த நிலத்திலே நாம் நீண்ட காலமாக அனுபவித்து வருகிற துன்ப துயரங்கள், ஏழ்மை வறுமைகள், வேலையின்மை, வளச்சுரண்டல், இத்தனைக்கும் காரணம் இந்த ஆட்சியாளர்கள் தந்ததுதான். இதெல்லாம் துன்பத்தை தருபவர்களுக்கே திரும்ப திரும்ப அதிகாரத்தை கொடுத்து கொண்டிருப்பது அறிவற்ற செயலாகிவிடும். எனவே அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் மக்கள் மிக ஆய்ந்து தெளிந்து கூர்ந்து கவனித்து இந்த தேர்தலை எதிர்கொள்ள வேண்டும். எது நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது என்பதை அறிந்து வாக்கு செலுத்த வேண்டும். கடந்த முறை நாங்கள் சட்டமன்ற தேர்தலில் நிற்கிற போது கன்னியாகுமரியிலிருந்து ஒரு தாய் எனக்கு அழைத்து பேசினார். யாரு சீமானா? ஆமா அம்மா, உனக்கு தான் ஓட்டு போடலாம்னு போனேன். அப்புறம் ஒரு ஓட்டை உனக்கு போட்டு வீணாக்க கூடாதுன்ட்டு நான் வேற ஆளுக்கு போட்டேன். நாங்கள் 50 வருஷமா இவர்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டை வீணாக்கி விட்டுட்டு எனக்கு போடுற ஒரு ஓட்டை பற்றி அந்த தாய் வருத்தப்பட்டது எனக்கு சிரிப்பாக இருந்தது. மாறி மாறி இவர்களுக்கு ஆட்சி அதிகாரங்களை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். எந்த அடிப்படை மாற்றமும் நிகழல, ஒரு துளி முன்னேற்றம் இல்லை. எந்த துயரங்களும் எந்த சிரமங்களும் தீர்க்கப்படும், அதே பிரச்சனை மேலும் மேலும் கூடிக்கொண்டுதான் போகுது. அறிவார்ந்த தம்பி தங்கையிடத்தில் எழுப்புகிறேன், நம் நாட்டுக்கென்று வருவாய் பெருக்கத்திற்கென்று ஏதாவது ஒரு பொது சொத்து இருக்கிறதா? எல்லா மக்களிடத்திலிருந்து எடுக்கிற வரி தான், வரி வருவாய் தான், எல்லாவற்றுக்கும் வரி. நான் கையில் வைத்திருக்கிற எல்லாவற்றுக்கும் வரி, நேரடி வரி, மறைமுக வரி, நாட்டு மக்களிடத்தில் வரி அதனை வைத்துக் கொண்டு ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்பது, அதை மட்டுமே வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்பது எப்படிப்பட்ட செயல் என்பதை அறிவார்ந்த பொது வருவாய்க்கென்று ஒன்றுமே நம்ம அரசிடத்தில் கிடையாது, நாட்டு மக்களிடத்தில் கிடையாது. பள்ளிக்கூடமா அது அரசு அரசு நடத்தணும், கல்வி மானுட உரிமை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. அதனால அரசு செய்வதில்லை, தனியார் முதலாளிகள் தான் பள்ளிக்கூடம் நடத்துவார்கள். கல்லூரி அரசு மருத்துவர்கள் தான், கல்லூரி தனியார் முதலாளிகள் தான். அரசு மருத்துவமனையை அரசு நடத்தாது,
அரசு நடத்தினாலும் அதில் போய் அவர்கள் படுத்து மருத்துவம் செய்ய மாட்டார்கள். நீங்களே ஆழ்ந்து கவனிங்கள். ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடல்நிலை சரி, உடல்நிலை சரியில்லாத போது அப்பா மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து கொண்டார். அதே போல ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாத போது அப்பலோ என்ற தனியார் மருத்துவமனையில் தான் மருத்துவம் செய்து ஐயா கருணாநிதி அவர்களுக்கு உடல்நலம் சரியில்லாத போது என் டி ராமச்சந்திரா மருத்துவமனையில் காவேரி மருத்துவமனையில் தான் படுத்து மருத்துவம் செய்துள்ளார். ஏன் அரசு மருத்துவமனையில் போய் அவர்கள் மருத்துவம் பார்த்துக் கொள்ளவில்லை என்றால் தரமில்லை. அரசு பள்ளி கல்லூரிகளில் அமைச்சர்கள், அதிகாரிகள், சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பிள்ளைகள் யாராவது அரசு பள்ளிகளில் படிப்பதை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இல்லை. அரசு பள்ளி கல்லூரியில் வேலை செய்கிற பேராசிரியர் பெருமக்களினுடைய பிள்ளைகளாவது, ஆசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளாவது படிக்கிறார்கள். காரணம் தரம் இல்லை. எது ஒன்றையும் தனியார் நடத்துவதுதான் தரமாக இருக்கும் என்று நாட்டையும் மக்களையும் நம்ப வைத்திருப்பது எவ்வளவு பெரிய கொடுமை என்று பாருங்கள். குறைஞ்சது 90,000 கோடிகள் செலவு பண்ணுவார்கள் இந்த தேர்தலுக்கு. 1,00,000 கோடி 1,00,000 கோடி செலவு பண்ணி இந்த தேர்தலை நடத்த வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? அதானி அம்பானி தான் எல்லாவற்றையும் சரியாக தருவார்கள். அவர்தான் நன்றாக எரிபொருள் விற்பார். அவர்தான் மின்சாரத்தை உற்பத்தி செய்து தருவார். அவர்தான் நன்றாக துறைமுகம் கட்டுவார். அவர்தான் நன்றாக ஏர்போர்ட் விண்ணூர்தி நிலையம் கட்டுவார் என்றால் அப்ப அரசின் வேலை என்ன என்ற கேள்வி ஒவ்வொரு இந்த நாட்டின் குடிமகனுக்கும் எழ வேண்டுமா வேண்டாமா? அரசின் வேலைதான் என்ன? போக்குவரத்து, அது தனியார் தான் நடத்துவார். விண்ணூர்தி, அது தனியார் தான் நடத்துவார். நீங்களே கவனியுங்கள், தமிழ்நாட்டில் பரந்தூரில் 5,000 ஏக்கரில் ஏர்போர்ட் கட்டுவதாக, விண்ணூர்தி நிலையம் கட்டுவதாக விளைநிலங்களை பறிக்கிறார். ஆனால் பறப்பதற்கு சொந்தமாக ஒரு ஒரு விமானம் கூட இல்லாத ஒரு நாடு உலகத்திலே நம்முடைய இந்த நாடு தான். ஒரு 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 பிளைட் கூட கிடையாது, ஒரு பிளைட் கிடையாது. நீங்க ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை போர், அந்த போரிலே சிக்கிக்கொண்டார்கள் நம்முடைய பிள்ளைகள், படிக்க சென்றவர்கள், வேலைக்கு சென்றவர்கள் 1,000,000 கணக்கில். அவர்களை திருப்பி பாதுகாப்பாக பத்திரமாக நம் நாட்டுக்கு கூட்டிட்டு வருவதற்கு வாகனம் இல்லை, பறந்து செல்ல விண்ணூர்தி இல்லை. எவ்வளவு பெரிய கொடுமை பாருங்க. பேரிடர் காலங்களில், கொரோனா நோய் தொற்று காலத்தில், ஒரு மாநிலத்தை விட்டு இன்னொரு மாநிலத்திற்கு, ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்திற்கு பத்திரமாக இடம்பெயர்ந்து வர போக்குவரத்து கட்டமைப்பு இல்லை. கால்நடையாக 600 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர் நடந்து வந்ததை மக்கள் நீங்கள் பார்த்தீர்கள். வழியிலேயே பிரசவமாகி அந்த இரத்தத்தோடு தாய்மார்கள் நடந்து வந்ததை பார்த்தீர்கள். வழியிலேயே பயணத்தில் இறந்து போனவர் உடலை தூக்கி சுமந்து வந்ததை பார்த்தீர்கள்.
அவ்வளவு ஒரு கொடுமையான கட்டமைப்பு இந்த நாட்டில். எது அரசு கிட்ட இருக்கு? கடைசியா எல்ஐசி இருந்தது, அதுலயும் 60% பங்கை வித்தாச்சு. எல்லாவற்றையும் கொடுத்தாச்சு. தொடர் வேண்டி இருந்தது அதுவும் இல்லை. ராணுவம் இருந்துச்சு, ராணுவத்தில் 100% அந்நிய முதலீடு. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், ராணுவ ரகசியம் என்று ஒன்று சொல்வார்கள். இப்போது ராணுவத்துக்கு ரகசியம் இருக்கா? ரபேல் விமானம் பிரான்ஸ்ல வாங்கினது, பீரங்கி இஸ்ரேல வாங்குறது, துப்பாக்கி ரஷ்யால வாங்குறது, எல்லா நாடுகளிலும் ஆயுதத்தை வாங்கி எந்த நாட்டோடு சண்டை போட்டு என் நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறது? அந்நிய முதலீடு, முதலீடே அந்நிய முதலீடு. பெரும் பெரும் முதலாளிகள் வந்து ராணுவ தளவாடங்கள் உற்பத்தியிலே முதலீடு செய்து விட்டால், முதலாளிகள் உற்பத்தி செய்து நாட்டை பாதுகாக்க ஆயுதத்தை தரமாக தருவார்களா? ராணுவ வீரர்களுக்கு உணவு யாரு தர்றது? அந்த கேண்டீன் நடத்துவன் யாரு? தனியார் முதலாளி. உடைகளை தச்சு கொடுக்கிறவர் யார்? தனியார் முதலாளி. எப்படி ராணுவம் நாட்டுக்கான ராணுவமாக இருக்கும்? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களின் தம்பி தங்கிகளை சிந்திருங்க. ஒரு முதலாளி தன் லாப தேவைக்காக முதலீடு செய்வானா, மக்கள் சேவைக்காக முதலீடு செய்வானா என்பதை நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். முதலாளிக்கு லாபம் தான். பிரான்சில் போய் போர் விமானம் வாங்குறோம், ரபேல். அதே பிரான்ஸ்கிற பாகிஸ்தானுக்கும் காசு கொடுத்தா அந்த விமானத்தை விற்பான்ல, அவனுக்கு வேண்டியது அவன் வியாபாரம், அவன் பொருள் விற்பனையாகன, அவ்வளவுதான். அது எப்படிப்பட்ட ஆபத்தான போக்கு என்பதை நாம் சிந்திச்சு பார்க்கணும். எல்லாமே தனியார் முதலாளிகிட்ட இருக்கு. விழுங்கத்துல துறைமுகத்தை கட்டுறது யாரு? அதானி. சென்னையில காட்டுப்பள்ளியில 6,111 ஏக்கர்ல துறைமுகம் கட்டுறது யாரு? அதானி தான். ஏன் அரசு கட்ட முடியாத? கட்டுறது இல்ல. இது முதலாளிகளுக்கான நாடாக அதிகாரமாக கட்டமைக்கப்படுது, அடித்தட்டு மக்களுக்கான அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் தான் உண்மையான மக்களாட்சி, அதான் தூய ஜனநாயகம். இங்கே நிலவிக் கொண்டிருக்கிறது கேடுகட்ட பணநாயகம். இதை ஒழித்து அழித்து மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலர செய்ய இருக்கிற இறுதி வாய்ப்பு தான் இந்த தேர்தல். இந்தியாவை யார் ஆள்வது? இந்தியாவை யார் ஆள்வது? இதுவரை நீங்கள் யோசிச்சு பாருங்க. ஐயா, மோடி 3வது முறையாக நாட்டின் பிரதம வேட்பாளர், முதன்மை அமைச்சருக்கு போட்டியிடுகிறது. அப்ப 3 முறை ஒரு குஜராத்தி, ஒரு குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர் 2 முறை ஆண்டு விட்டார். ஆனால் இத்தனை ஆண்டுகளாகி விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு முறையாவது ஒரு தமிழன் பிரதமராகி முதன்மை அமைச்சராகி பார்த்தது உண்டா? அல்லது ஒரு மலையாளி, கேரளாவை சேர்ந்த மலையாளி? இல்லை. குடியரசுத் தலைவர் பதவி ஒன்னத்துக்குதவாத பதவி, நீட்டு இடத்துல காற்று இடத்துல கையெழுத்து போடணும். அது ரப்பர் ஸ்டாம்பும் வாங்க, நம்ம ஊர்ல சும்மா இருக்கலாம் தலையாட்டிக்கிட்டான். ஆனால் ஏன் பிரதம அமைச்சராக ஒரு தமிழனும் கூட வரவிடுவதில்லை? அவர்களுக்கு இந்தியா என்பதே இந்தி பேசுகிற மாநிலங்கள் தான், இந்தியன் என்பவனே இந்தியை தாய்மொழியாக கொண்டவன் தான். நாம் எல்லாம் அவர்களுக்கு இரண்டாம் தர குடிமக்கள். நீங்கள் டெல்லிக்கு போங்க, ஹூ ஆர் யூ கேட்பான். நீ இந்தியன் சொன்னா நோ நோ சவுத் இந்தியன் பா, எஸ் ஐ அம் சவுத் இந்தியன் சொல்லணும். நாம் தென் மாநிலத்தவர்கள், நமக்கன்று எதையும் அவங்க எதை பற்றியும் கொல்லப்பட மாட்டாங்க, எதையும் தரமாட்டாங்க. நமக்கன்று இருந்தால் நம்ம வீட்டு இளவு கூட வந்து அழமாட்டாங்க. 20 பேர் ஆந்திர காட்டுகளை சுட்டு போட்டதுக்கு நாட்டின் பிரதம அமைச்சர் வருத்தம் தெரிவிச்சு பார்த்தது உண்டா? பேரிடர் காலங்களை பெரும் வெள்ளத்தில் மிதக்கும் போது இந்த துயர துன்பத்திலிருந்து மக்கள் நீங்கள் மீண்டு வர நான் வாழ்த்துகிறேன், உங்களுக்காக எனது அரசு துணை நிற்கும் என்று சொன்னது உண்டா? நீங்க படித்தது உண்டா? எதுக்காக வரமாட்டார்கள்? வாக்கு கேட்டு மட்டும் வருவார்கள். என் வாக்கை பற்றி கவலைப்படாத உங்களுக்கு எதற்கு என் வாக்கு என்று கேட்கிற அந்த சூழலை நீங்கள் உருவாக்க வேண்டும். இவர்கள் நம்ம எதற்காக வைத்திருக்கிறார்கள் இந்த நிலத்தில்? நம் வரிக்காக, நம் நிலத்தில் இருக்கிற வளத்திற்காக, அதை சுரண்டுவதற்காக. வளத்தை எல்லாம் சுரண்டி முடித்து விட்டால் நாடு சுடுகாடாகிவிடும், அதற்கப்புறம் கண்டுகொள்ள மாட்டார்கள். நீங்கள் வேணா பாருங்க, ஒரு குஜராத்தை சேர்ந்த ஒரு மீனவன் பாகிஸ்தான் ராணுவத்தால் சுடப்பட்டான். எல்லையில் ராணுவ குவிப்பு, போர் உருவாகும் என்கிற சூழலை உருவாக்குறாங்க. 850 மீனவருக்கு குறையாம சுடப்பட்டிருக்கான். இவர்கள் சொல்லும் போதே என் உடன் பிறந்தார்களே, தமிழ் மீனவன் கைது கொல்லப்பட்டான், தமிழ் மீனவன் கைது செய்யப்பட்டான் தான். நாடும் ஏடும் ஒரு இடத்தில் கூட இந்திய மீனவன் இந்திய குடிமகன் என்று சொன்னது கிடையாது. அப்ப என்ன சொல்ற, உங்க பிள்ளைகள் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம். அப்ப அடிப்படை அமைப்பு அரசியல் எப்படி மாத்துவாசிமான்? சுழற்சி முறையில் இந்தியாவை ஆளணும்,
சுழற்சி முறையில ஆந்திரா நரசிம்மராவ் ஆண்டுட்டீங்க, கர்நாடகா தேவேகவுட ஆண்டுட்டீங்க, குஜராத் நீங்க ரெண்டு முறை ஆண்டுட்டீங்க, இப்ப ஒவ்வொரு மாநிலமும் எடுத்துக்கிட்டீங்க. இப்ப எனக்கு இந்த சுற்றி சுழற்சி முறையில வா, எனக்கு என் பங்காளி இருக்கான் மலையாளி, அவனுக்கு ஒரு 5 வருஷம் கொடு, அதுக்கப்புறம் எனக்கு கொடு. அப்படி ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்த மகனும், ஒவ்வொரு தேசியனத்தின் மகனும் மகளும் இந்த துணைக்கண்டத்தை ஆள முடியும் என்கிற நிலையை உருவாக்குவதுதான் உண்மையான ஜனநாயகம், உண்மையான தேசப்பற்று, உண்மையான இறையாண்மை, உண்மையிலேயான தேசிய ஒருமைப்பாடு. அது இல்லாம அவனே ஆளுவான், நான் ஓட்ட போட்டு சும்மா நிக்கணும், ஒவ்வொன்றுக்கும் போய் கைகட்டி நிக்கணும். மின் உற்பத்தி உரிமை உன்ட்ட இருக்கா? உன்ட்ட இருக்கா? உதயம் இந்த இடத்துல எடுத்துட்டு போயிட்ட, நீ முழக்கம் வச்ச ஜெய் ஜவான் ஜெய் கிசான், விவசாயி வீதியில் நின்றுட்டு இருக்கான், எந்த ராணுவ வீரன் நிம்மதியா இருக்கான்? எந்த ராணுவ வீரனும் உண்மையை இல்ல, நல்லா இல்ல, எந்த விவசாயியும் நாட்டுல வாழல. விவசாயத்தை கைவிட்ட எந்த நாடு பிச்சை எடுக்காம இருந்திருக்கு? நீங்க இலங்கையில பாத்தீங்க, ஒரு ஆப்பிள் 1000 ரூபாய்னு வீதிக்கு வந்துட்டான், உங்களால நம்ப முடியுதா பாருங்க. அந்த நாட்டின் அதிபர் ராஜபக்சே வீட்டை மக்கள் முற்றுகிடுகிற போது 5 விலை உயர்ந்த கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அவன் இந்த காரை எடுத்துக்கிட்டு ஓடலை உடன் பிறந்தார்களே, காரை தீ வச்சு கொளுத்துனான். அங்க போனவன் அந்த காரை எடுத்துட்டு போயிருக்கலாம்ல, அவனுக்கு வேண்டியது கார் அல்ல, சோறும் நீரும். அது இல்லாத நாட்டில் புரட்சி வராம இருக்காது. நீங்க செல்போன் இல்ல, டிவி இல்ல, கார் இல்ல, கம்ப்யூட்டர் இல்ல, ஏசி இல்ல, ஃப்ரிட்ஜ் இல்லைன்னா ஒரு நாட்டில் புரட்சி வராது, போர் வராது. ஆனால் நீரும் சோறும் இல்லை என்றால் அந்த நாட்டில் புரட்சி வராம இருக்காது. அதற்கு சான்று இலங்கை. அது சின்ன நாடு தப்பிச்சிருச்சு. இது சின்ன நாடு இல்ல, பெரிய துணை கண்டம், பல நாடுகளின் ஒன்றியம். நம்ம மிக கவனமாக கால் எடுத்து வைக்கணும். நோட்டை வாங்கிட்டு ஓட்ட போட்டு நாட்டை வீணாக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்க நோட்டை வாங்கிட்டு ஓட்டை வைக்கிறீங்க, அவன் அந்த ஓட்டை வாங்கிட்டு நாட்டை வைக்கிறான். நாடு யார்கிட்ட இருக்கு? நான் எதுக்கு சொல்றேன், இந்த தேர்தலை ஏன் நடத்துறீங்க? தேர்தலை நிறுத்தீங்க, இந்தியாவை விற்பனைக்கு கொண்டு வாங்க, ஏலத்துக்கு கொண்டு வாங்க, ஒரு 7 டெண்டர் முறைக்கு கொண்டு வாங்க. அப்படிதானே? 180 லட்சம் கோடி கடன். அப்ப 180 லட்சம் கோடி கடன், அதுக்கு மேல 1 லட்சம் கோடி கூட வச்சு விளைய வைங்க. 151 லட்சம் கோடி இந்தியாவின் மதிப்பு. ஏலம் எடுப்போர் யார் போடுங்க? ஒரு முறை அதானி கேட்பார், ஒரு முறை அம்பானி கேட்பார். எவர் அதிக விலை கொடுக்குறாரோ அவற்றை ஒரு 5 வருஷம் கொடுத்துருங்க, எங்களுக்கு நிம்மதி. நாங்களும் நம்பிக்கையோடு நல்லா ஆட்சி வரும், எங்களுக்கு வறுமை போயிடும், வயிற்று பசி தீந்துரும், வேலை வாய்ப்பு கிடைச்சிரும், நாங்களும் நல்லா படிக்கலாம் வாழலாம்னு வரிசையில் இன்னும் ஓட்டை போட்டு போட்டு எங்களை தூக்கி நீங்கள் சுடுகாட்டில் போட்டால் தான் மிச்சம். ஒன்றும் கிடையாது, ஒரு மாறுதலும் இல்லை, ஒன்றும் நடக்கல. இந்தியாவில் உலகத்தின் பணக்காரர்கார் அதானி, ஆனால் 28 கோடி மக்கள் இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறாங்க. எப்படி இருக்கு பாருங்க. கொரோனா காலத்துல போய் பாருங்க, நம்முடைய மதிப்புமிக்க நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்த பேட்டி இருக்கு. 80 கோடி ஏழை மக்களுக்கு, 80 கோடி ஏழை மக்களுக்கு 5 கிலோ அரிசி 2 கிலோ பருப்பு நாங்க கொடுத்துருக்கோங்கிறாங்க. 80 கோடி மக்கள் ஏழைகள். இந்த நாட்டில் மொத்தமே 130 கோடி தான், அதுல 80 கோடி மக்கள் ஏழைகள் என்றால் இந்த நாடு தொற்று இருக்கிற வளர்ச்சி பெற்று இருக்கிற மாறுதல் ஒண்ணும் கிடையாது. எனவே இந்த முறையாவது என் அன்பிற்குரிய மக்கள், அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்கள், ஆழ்ந்து சிந்தித்து தெளிந்து முடிவெடுக்க வேண்டும். நீங்கள் போட்டாச்சு, என் பங்காளி வடிவேல் சொல்வார்ல, இதுல ஒரு கையெழுத்து, இதுல ஒரு கையெழுத்துன்னு போட்டாச்சு போட்டாச்சு அப்படி. அதான் போட்டாச்சே, உங்களுக்கு பல முறை போட்டீங்க, தாமரைக்கு போட்டீங்க, கைச்சின்னத்துக்கு போட்டீங்க, ரெட்டாளைக்கு போட்டீங்க, உதயசூரியனுக்கு போட்டீங்க. என்ன என்ன முன்னேற்ற மாற்றத்தை நீங்க கண்டீங்க? ஒரே ஒரு முறை உங்கள் பிள்ளைகள், உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களை நம்பி எங்களுடைய சின்னமான மைக்கு சின்னத்திற்கு வாக்கு செலுத்தி பாருங்கள். ஒரே ஒரு முறை மாற்றம் என்பது சொல்லல்ல என் உடன் பிறந்தார்களே, அது செயல். அப்படிப்பட்ட மாற்றத்தை நாங்கள் கொண்டு வருவோம் என்கிறோம். என்ன செய்யணும்? தனியார் பள்ளிகளை மூட தேவையில்லை, தனியார் மருத்துவமனையை மூட தேவையில்லை, ஆனால் அரசு பள்ளி கல்லூரிகளின் மருத்துவமனையின் தரத்தை உயர்த்தி நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்கிறதோ அதை கடைகோடி மகனுக்கும் கிடைக்க செய்வதுதான் உண்மையான ஜனநாயகம் இருக்க முடியும். ஏழைக்கு ஒரு கல்வி, பணக்காரனுக்கு ஒரு கல்வி இல்லாது அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடின்றி எல்லோருக்கும் சரியாக சமமாக தரமாக கிடைக்கணும், இலவசமாக கிடைக்கணும். அதை கொடுக்கணும்ல. இப்ப நீங்க குடிக்கிற தண்ணீரை விற்கிற முதலாளி யாரு சொல்லு பாப்போம்? அப்போல உரிமையாளர் யாரு? அக்கோஃபனா கிண்ணில உரிமையாளர் யாரு? எங்க இருக்காரு?
நீ வியாபாரம் செஞ்சு புரட்சிக்கிட்டு இருந்த, ஆன்லைன் வர்த்தகத்தில் அதையும் முடிட்ட, ஒன்றுமே செய்ய முடியாது. குண்டூசிலிருந்து விளக்க மாதிரி செருப்பு பனியன் சட்டை எல்லாமே அவன் ஆர்டர் பண்ணால் வந்து கொடுத்துறான் வீட்டில். அந்த முதலாளி யார்? அமேசான் முதலாளி எங்கே இருக்கான்? நீ கண்டுபிடிச்சு சொல்லு பார்ப்போம். எல்லா வியாபாரம் போயிடுச்சு, நீ கடை வச்சும் பழக்க முடியாது. இங்கே கேரளாவில் வங்காளி ஏறிட்டான். பெட்டி கடையிலே வங்காளி, தட்டு கடையிலே வங்காளி, புட்டு கடையிலே வங்காளின்னு அங்கே ஒரு பிள்ளை பாடிட்டு இருக்கு. இங்கே உரம் வட இந்தியக்காரன். முன்னாடி இந்திய திணித்தார்கள், எதிர்த்து போரிட்டோம். இப்போ இந்திக்காரனை திணிக்கிற மண்டிட்டோம். ஒன்றும் செய்ய முடியல. எல்லா கடைகளையும் விலைப்பட்டியெல்லாம் இந்தியில் எழுதியிருக்கு. எல்லா விளம்பர பலகையிலையும் இந்தியில் எழுதியிருக்கு. அவன் எல்லாரும் வீட்டிலையும் வேலை செய்யறான். நான் ஒரு தடவை ஒரு விடுதியில் போய் வண்டியை நிறுத்தினேன். முதல்ல அண்ணன் பின்னாடி கொஞ்சம் வாங்கினே, கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. வண்டி நிறுத்தின காடி கராகங்கிறான். இவன் யாரா? இவன் எப்படா வந்தான்னு அவன் இங்கே போய் டோல்ல சுங்கச்சாவடியில் வசூலிக்கிறான் பாரு. அவன் என் வந்து சேஞ்சு நகிகேன்னா, நான் மணி நகிகேன்னு எழுறான் வண்டின்னு போயிட்டேன். போரா வந்துட்டான். தட்டு கழுவுறதுலேருந்து, வீட்டு வேலையிலிருந்து, மேசை கழுவுறதுலேருந்து, சாப்பாடு எடுத்து வைக்கிற வேலை, குப்பை எழுற வேலை, சென்ட்ரிங் பாக்குற வேலை எல்லாம் அவன். நீ வேலை செய்ய மாட்டே? நீ வேலை செய்வியா? நீ கொத்தனார் வேலைக்கு போவியா? தச்சு வேலைக்கு போவியா? சென்ட்ரிங் பாப்பியா? போக மாட்டேன். இங்க டீ கிளாஸ் கழுவ வைக்கப்படுவ, இந்த சாதிக்காப்பற கோவலை கழுவுறதாடா, இந்த சாதிக்கார போய் எச் கிளாஸ் கழுவுறதா, அப்படின்னு துபாயில போய் கக்கூஸ் கழுவுவ. பெருமையா இருக்கும் உனக்கு. இங்க ஆடு மாடு வளர்க்க மாட்டா, அவமானம். ஆனா அவன் துபாயில போய் ஒட்டகம் மேப்ப, அது பெருமை. இது ஒரு இழி சிந்தனை. எந்த வேலையும் செய்யலாம் இழிவல்ல, எந்த வேலையும் செய்யாமல் இருப்பதான் இழிவு என்ற உளவியல் நிமிர்வு ஒவ்வொரு தமிழ் மகனுக்கு வரணும். அப்பதான் நீ வளர முடியும், வாழ முடியும். நீ வேலையை விட்டு கொடுத்துட்ட, இன்னைக்கு உனக்கு வேலைக்காரன், நாளைக்கு அவன் நீ முதலாளி, நீ வேலைக்காரன். எழுதிவை வரலாறுங்களே தான் நடந்திருக்கு. இமயவரை பரவி இருந்த நீ குறுகினது இப்படித்தான். இந்திக்காரன் வீட்டுல வேலை செய்ய வைக்கும் போது இவன் ஜல்தி யாரோ பாணிக்காரோன்னு இவன் பேச்சுதான். அவன் இங்க வேலை செய்யறதுக்கு தமிழ் கத்துக்கிட்டு வரமாட்டான். நீ வேலைக்காரன் பேசுறதுக்கு ஹிந்தி கத்துக்கிட்டு இருக்க. இந்த கொடுமை எங்க போய் தொலைக்கிறேன்னு பாத்துக்க. உன்னுடைய ஆதார் அட்டையை எடுத்து பாரு. உன்னுடைய ஆதார் அட்டைய ஹிந்தியில தான் உன் பேர் எழுதியிருக்கு. உன்னுடைய அடையாளமே, உன்னுடைய மொழி, உன்னுடைய தாய்மொழி தமிழ் தான். உன் அடையாளமே இந்தியா மாறிட்ட பிறகு நீ ஹிந்திக்காரன் தான். ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்ங்கிறான். அப்ப ஹிந்தி படிச்சா வேலை கிடைக்கும்னா 1.5 கோடி பேர் எல்லாம் இங்க வந்து வேலைக்கு வந்து நிக்கிறான். ஏன் வேலைக்கு வந்து நிக்கிறான்? இங்க சோன் பப்படி சொட்டு பாணி பிரிவிக்கிறவன் யாரு? யாரு? அவன் ஹிந்தி படிச்சவன் தானே. அப்ப ஹிந்தி படித்து ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லாம் வேலையில் தண்ணீரை அடைஞ்சிட்டீர்களா? ஓ அண்ணு, இங்கிலீஷ் படிச்சா அதை இன்டெலிஜென்ட். உன் இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு பாப்போம் அப்படிங்கிறது. இங்கிலீஷ் நாலேஜ் அல்ல, அது ஒரு லாங்குவேஜ், அது அறிவல்ல, அது ஒரு மொழி, அவ்வளவுதான். அடுத்தவன் மொழி எனக்கு அப்படியே அறிவாகும்னு எவன் கேட்கிறான்? அவன் மொழி எனக்கு தெரியலனா எனக்கு நடா அவமானம். என் தாய்மொழி தெரியலனா தான் எனக்கு அவமானம். அதை தமிழ் இளம் தலைமுறையினர், என் தம்பி தங்கள், இதை ஆழ்ந்து சிந்திச்சு முடிவெடுக்க வேண்டிய தேர்தல். சும்மா ஓட்ட போட்டு போயிடக்கூடாது. நாங்கள் பேசுறத உச்சு கவனிங்க. இன்னைக்கு இல்லை, 13-14 வருஷமா கத்தியிருக்கு. தொண்டை தண்ணி வர நெஞ்சு வெடிக்க வெடிக்க கத்தியிருக்கு. உடம்பெல்லாம் ரத்தம் வேர்வையா உருகி ஓட உப்பு பூக்க கத்திருக்கு. இன்னைக்கு தான் ஆரம்பிக்குது. இன்னும் 40 தொகுதி சுத்தி வீட்டுக்கு போகும்போது கருத்து மழை பெஞ்ச பனைமரம் மாதிரி ஆகி தோலெல்லாம் சட்டையா உறிஞ்சு வெந்து வீட்டுக்கு போய் சேருவோம். இவ்வளவு கத்தி ஒன்னு இல்லை. நீ நினைச்சு பாரு, அரை விழுக்காடு கா விழுக்காடு ஒரு விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கணுங்க பேரம் பேசி கூட்டணி சேர்க்கும் போது எனக்கு எத்தனை கோடிகள் பேசியிருப்பாங்கன்னு நீ நினைச்சு பாரு. எவ்வளவு சீட்டு பேசியிருப்பாங்க. எப்படி அதுக்கெல்லாம் சரணடைகிறவனா? நான் தெருக்கோடியில் கூட நின்னுக்கிறேன். உன் கோடி எனக்கு வேணாம் போன்ட்டேன். அதனால என் மக்களை நம்பி நிற்கிறோம். எங்களை ஏமாத்தி எங்களை கைவிட்டு அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்து விடாதீர்கள். என் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கிற என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க எங்கள் பெற்றோர்களே, உங்கள் மதிப்புமிக்க வாக்கை உங்கள் வயிற்று பிள்ளைகள் எங்களுக்கு தந்து எங்களை வலிமைப்படுத்தி வெற்றி பெறச் செய்யுங்கள். நாடு மக்களும் நல்லா இருக்க வேண்டுமென்றால் நாம் தமிழர் கட்சி இங்கே வென்று அதிகாரத்தில் இருக்க வேண்டும். அதற்கு இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை, சிறந்த கல்வியாளர், ஆளுமை மிக்கவர், இந்திய பாராளுமன்றத்து நாடாளுமன்றத்திற்குள் சென்றால் வங்கத்து சிங்கப்பெண் மகுவா மைத்திரி போல என் தங்கை கர்ச்சிப்பால் முழங்குவாள் என்பதை நான் என் தலைவன் மேல் ஆணையிட்டு சொல்கிறேன். என் அருமை தமிழ் சொந்தங்களே, என் அன்பு தங்கை மரிய ஜெனிஃபர் அவர்களுக்கு நீங்கள் இந்த மைக் ஒளிவாங்கி சின்னத்திலே
நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல வைக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை நமது பற்றி அதை சொல்லும். எங்களின் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, நாம் தமிழர்.